மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் திண்ணை மாற்றாகுமா கமல் ரஜினி அரசியல் தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவில் வந்திருக்கோம். திரு காசிநாத பாரடி, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள், கமல் ரஜினியினுடைய இந்த அரசியல் குறித்து உங்களுடைய நிறைவு கருத்து தான். அதாவது வந்து ரஜினி அவர்கள் புரியாத முறையிலேயே ஆன்மீக அரசியல்ங்கிற ஒன்றை முன்வைக்கிறார். அதாவது எல்லா மதத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, இஸ்லாத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவத்திலும் இருக்கிறது. ஆனால் அவர் என்னென்ன தவறான புரிதலின்படி இந்த இந்துத்துவத்தில் மட்டும்தான் ஆன்மீகம் இருப்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வந்து அவருக்கு கோட் பண்றதே வந்து பகவத்கீதையில இருந்தா சொல்றாரு தவிர குரான்ல இருந்தோ பைபிள் இருந்தோ சொல்லவில்லை. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்து மதம் கொண்டு வந்தது தான் இந்த ஜாதிய வேறுபாடுகள், முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள். அதாவது சாதி மதத்துக்கு வேறு அப்பாற்பட்டனா இந்த ஜாதி மதத்தை முன்னிறுத்திய இந்து மதத்தை பற்றி தான் அவர் கோட் பண்ணுறாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணாக தன்னுடைய சித்தாந்தங்களிலேயே அவர் தெளிவில்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இவ்வளவு பெரிய எஜுகேஷன் வளர்ச்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு திராவிட இயக்கம் காரணம். இன்னைக்கு அமர்தியாசன் சொல்றாரு வந்து உலக தெற்காசிய நாடுகளில் தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்கும்னு சொல்றாரு. அது வந்து திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி. அதாவது திராவிட இயக்கத்தை பற்றியும் புரிதல் இல்லை, ஆன்மீகத்தை பற்றியும் முழுமையான புரிதல் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரோடு இன்றைக்கு போட்டோ செஷனில் நிற்கிற அந்த இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 40 எல்லாமே வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன். இன்றைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் தலைமையில் எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எங்களோட இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட இருக்கிறார். அடுத்தது வந்து அந்த வர்ற ஒரு ஊனமுற்ற ஒரு நபர் வந்து போட்டோ எடுக்கிறார். ரசிகர்களிடம் கை கொடுத்து இயல்பாக பழகுவதற்கு கூட அவர் ஒரு டிஸ்டன்ஸை காட்டுறாரு. அப்ப இவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு சமுதாய சேவை செய்ய போகிறார் பேச முடியும் தெரியுமா? இதை வந்து நீங்கள் நாளும் நேரில் நிற்கும் போது அங்க என்ன நடந்தது என்ன நடந்துச்சு? ஒரு போட்டோவை வச்சு தள்ளி போனாரு, இவர் தொடல அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து உண்மை தெரிந்தால் மட்டுமே பேச முடியும். ஒரு நபருடைய என்ன நடந்து இல்ல ஒரு நபருடைய கேரக்டரை பிரதிபலிக்கிறது ஒரு விஷயம். கமல், கமலுக்கு வாங்க சுருக்கமா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய மாற்று அரசியல இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழகத்தின் முழுவதுமாக சமகால தலைவர்கள் அவருக்கு தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுகிறாங்க. இது பொறுக்க முடியாமல் இவர்களை எதிர்ப்பதற்கு எடப்பாடி அரசை முன்னிறுத்தி பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களால் அதை எட்ட முடியவில்லை, இலக்கை எட்ட முடியவில்லை என்ற சூழ்நிலையில கலைஞர் அவர்கள் இல்லத்துக்கு அங்கு மதம் ஜாதி எதுவுமே இல்லை சார். முதல்ல சக மனிதனை மதிக்க வேண்டும்ங்கிறது தான் சார் பேஸு. ஏன்னா நான் ஒரு கடவுளை வணங்குறேன், அந்த கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கடவுளை வணங்குறேன். அப்போ அவருடைய படைப்பான எல்லாரையும் நான் மதிக்கணுமா இல்லையா சார்? அதுதான் சார் ஆன்மீகம். உங்களையும் நான் மதிக்கணும். இப்போ நம்ம சபைக்காக இவங்க கூட சண்டை போட்டு பேசிக்கிட்டாலும் இவர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கணும், இவர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கணும். இப்படியான உயர்ந்த சிந்தனையை உள்ளடக்கியது தான் ஆன்மீகம். பெரியார் எங்கு வந்து சரணாகதி ஆனார்ன்றது ஒரு சரித்திரம். பெரியார் இறக்குமறை திராவிடனாகவும்
ஒரு சுயமரியாதைக்காரனாக வாழ்ந்தார். அவரை எங்க வந்து சரணாகதி அதாவது ஒண்ணு பேசினா ஒண்ணு பேசணுங்க. திடீர்னு அவர் தெலுங்கான ஒரு குரூப் எதிர்க்கு என்னங்க மாற்றத்தை விதை போட்டவங்க அவங்க தான். கடைசி வரைக்கும் கட்சியை வந்து ஆரம்பிக்காதவர் சார் அவர். அதனால அதை பத்தி பேசுறதுக்கான யோகிதை யாருக்குமே கிடையாது. கடைசி வரைக்கும் கொள்கையா இருந்த ஒரே தலைவர் மதிக்கக்கூடிய ஆள் அவர் தான். இப்போ அந்த ஆன்மீக அரசியலுங்களுடைய புரிதலே வந்து இன்னும் சரியாக யாருக்குமே போய் சேரல. இதுல எந்த தலைவர் எந்த மாற்று ஆவார் ரஜினி அப்படிங்கிற மட்டும் சுருக்கமா சொல்லுங்க சார். நீங்க இப்ப நம்ம கமலை காட்டின கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுதான் சார் அல்டிமேட்டா நம்ம வந்து எல்லாரும் நினைக்கிறோம். சரி, அந்த கரப்ஷன் எங்க ஆரம்பிக்குதுங்கிற விதைய போய் பாத்தீங்கன்னா ஆசை சார். அந்த ஆசை உங்களுக்கு எதன் மூலமாக அதை அதுல இருந்து நான் உன்னை வெளியே எடுத்துட்டு வர முடியும்னா ஆசைப்படா. புத்தர் தான் சார், புத்தர் சொன்னது ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது அல்டிமேட். நீங்க அந்த இடத்த நான் போய் ஆபரேஷன் பண்ணணும்னா ஆன்மீகங்கிற கத்தியை நான் எடுத்தால் மட்டும்தான் ஒரு லாங் ப்ராசஸ்ல நான் அதை சரி செய்ய முடியும். அதற்கான விதையாகத்தான் இந்த ஆன்மீக அரசியலை எங்கள் தலைவர் எடுத்திருக்கிறார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை, அவர் வந்து ஒரு ரஜினிகாந்தும் அவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். இவர் வந்து என்னைக்குமே ஒரு துணிச்சலாகவும் இருவருமே ரொம்ப துணிச்சலான ஆட்கள், நல்ல ஒரு நாகரீகம் தெரிஞ்சவர்கள் சார். ஏன்னா நல்லா பார்த்துங்க சார், இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கடந்த 40 வருடமாக பெரிய தலைவர்களோட கிராஸ் பண்ணியிருக்காங்க, மக்களோடைய வாழ்ந்திருக்காங்க. அப்போது இந்த மக்களுக்கு என்ன செய்யணுன்றதும் தெரியும், என்ன செய்தால் இந்த மக்கள் அடுத்த நிலைக்கு போவாருங்களும் அவர் ரெண்டு பேருக்குமே தெரியும். இருவரும் எந்த நிலையில் முடிவெடுக்கிறாங்கன்றதை இக்காலம் தீர்மானிக்கும். அப்பாவுடைய நிறைவு கருத்து சொல்லுமா? அதாவது தம்பி போகிற போக்கில் பெரியார் வந்து சரணாகதி அடைஞ்சார்னு ஒரு வார்த்தை சொன்னார், அது அவரை திரும்ப பெறணாது. அந்த வார்த்தையை சொன்னக்காகவே பெரியார் பெரிய பாராட்டினாங்க. அவர் எந்த இடத்துலையும் சரணாகதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. இன்றைக்கி தம்பி பிரவீன் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா அன்றைக்கி பெரியார் போட்ட பிச்சை தான் தம்பி படிச்சையில் வந்து உட்காந்துருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் நானோ நீங்களோ இல்லை யாரோ உண்மையாக இதில் வந்து உட்காந்துருக்க முடியாது. அப்படி சரணாகதி உங்கள் ரஜினி மாதிரி அடைய வேண்டிய அவசியம் அவருக்கு ஒருபோதும் வந்ததில்லை, வரவும் வராது அவருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, ஊழலுங்கிற புள்ளியில் தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுதார். நீ ஒன்றே ஒன்றே சொல்கிறேன், இந்த படத்துக்கு இப்போ எடுக்க விடுதார 2.0 இன்னொன்று இன்னொரு படம் காலா, இந்த படத்துக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் எவ்வளோ டேக்ஸ் கேட்டிருக்கேன் மட்டும் அந்த புள்ளியை சொல்லிட்டு பார்ப்போம். அவர் யோக்கிய மாதிரி பேசினா யோக்கியனாக இருக்கணும். அந்த வகையில் நான் கமலை பாராட்டுறேன். கமல் அந்த வகையில் எல்லா திரையுலகத்தில் அப்போ நான் அப்படி வரேன், அவர் மாற்றாக முடியாது ரஜினிகாந்த், கமல் மாற்றாக வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் சொல்ல தானே சுருக்கமா பேசணும். லாஸ்ட் என் கேள்வி வந்து யார் மாற்றினியா கேட்க? ஆமா, எதுக்கு மாற்றினீங்க கேட்க? பிரச்சனையே மாற்ற தேவையில்லை. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஊடகங்களும் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து திமுக நம்முடைய செயல் தலைவர் தளபதி முதல்வராக கூடாங்கக்காக திட்டமிட்டு இவங்கள களத்துல இறக்கி விடுதிய, அது ஒரு கனவு தான் உங்களுக்கு. இது நடிப்பு, இந்த கனவு பலிக்காது. திரையுலகத்தோட தான் நிச்சயமா சொல்றேன், தளபதி முதல்வர் ஆவாரு அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இது நடிப்பு, அதான் அரசியல் தான். ரஜினி பண்றாரு, அரசியலுக்கு வரமாட்டார், கட்சி ஆரம்பிக்க மாட்டார், எல்லாம் டுபாக்கூர். திரு முரளியப்பாஸ் நிறைவு கருத்து சுருக்கமா? அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை தொடர்ந்து போகிற ஆட்சி முறை கிடையாது. இங்கே கம்யூனிசமோ சோசியலிசமோ எதுவும் ஒன்றும் இல்லை. மக்களுடைய விருப்பத்திற்கான மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சி. இங்கே எப்பொழுதுமே தலைவர்களுடைய முகம்தான் பலம் வாய்ந்தது. கொள்கைகளை விட காந்தி வந்து தேசிய காங்கிரஸ் நேரும் முகமாக இருந்தாங்க. தமிழகத்துக்கு பெருந்தலை காமராஜர் தான் காங்கிரஸுடைய முகம். அந்த ஒரு முகம் தேவைப்படுற காலகட்டம் காலகாலமாக இருந்திருக்கு. பெரியாருக்கு அப்புறம் அண்ணா, அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா. ஜெயலலிதான்னு ஒரு முகம் வரலைன்னா அதிமுக நிலைமை என்னவா இருக்கும்னு எம்ஜிஆருக்கே தெரிஞ்சதுனால தான் இந்த கட்சி ரெண்டாக போனால் கட்சி சொத்து கட்சி கிடையாது, ஒன்றா இருந்ததான் சொன்னார். ஏன்னா ஒரு முகம் தேவைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முகம் இப்போ தமிழக அரசியல் தேவையா இருக்கு. நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன், நான் குற்றச்சாட்டை சொல்லலை. இது ஏன் வரணும், ஏன் மாற்றாகும் நான் நினைக்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கல, இது மாதிரி ஏறக்குறைய மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்க அரசியலுக்கு வர்றது இப்போ வைப்ரேஷன் பதட்டம் கொதிப்பு தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் வரும்பொழுதும் அதான் நடந்துச்சு. ஒட்டு காங்கிரஸும் சொன்னாங்க, இன்கம் டேக்ஸ் எடுத்து பயந்துட்டு வந்து வர்றேன்னு சொன்னாங்க.
காங்கிரஸுடைய கையால்னு சொன்னாங்க. அதே தான் இன்றைக்கி கமல் மேலே ரஜினி மேலே கூட சொல்லப்படுற குற்றச்சாட்டு. பகுத்தறிவும் ஆன்மீகத்தையும் இந்த அரசியல் தலைவர் குழப்பிக்கிற அளவுக்கு மக்கள் குழப்பிக்கிறதே இல்லை. 90% சாமி கும்பிட்டுக்கிட்டே பகுத்தறிவு கட்சிகள் ஓட்டு போட்டுருக்காங்க அவங்க. கோயில் உள்ள ஒரு ஜாதிக்காரன் போக கூடாது, அதே போல கடந்து வந்து ஒருத்தர் மதசார்பு பத்தி பேச முடியும்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மதசார்பத்தை கடைபிடிக்க முடியும்னா, இமயமலைக்கும் கோயிலுக்கு போயிட்டு ரஜினிகாந்தாலையும் மதசார்பத்தை கடைபிடிக்க முடியும். பகத்தறிவு சார் கமலால வந்து மதத்துக்குள்ள நுழையாம ஆன்மீகத்தில் நுழையாம ஆட்சி நடத்த முடியும். அது வந்து இந்த ஆட்சியோ வருங்கால அரசாங்கத்தையோ பாதிக்க போறதில்ல. இவங்க தலைவராக இருக்கிறதுக்கு அது குறையும் கிடையாது. நாங்க வர சொல்ற தம்பி யோக்கியமா வாங்க சொல்றீங்கல்ல, மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒண்ணு போல பாருங்க. லோக்பால் கொண்டு வரேன்னு வரல, நாடு முழுவதும் மோடி இந்தியாவை வித்துக்கிட்டு இருக்கிறாரு, அதையே ஏத்து கேளுங்க. இந்த ஊழலையும் கேளுங்க. நாங்க தான் கேட்கும் நீங்க பண்ணீங்க. உங்க கருத்து என்ன சொல்லணும்ல? நீங்க அந்த ஊழலுக்கு ஆதரவு பண்ணுங்க, மோடிக்கு ஆதரவு பண்ணுதே. மோடியை வச்சு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் மிரட்டிக்கிட்டு உள்ள வாரிய நிகழ்ச்சி நிறைவில் இருக்கணும். மாற்றாகுமா கமல் ரஜினி அரசியல் தலைப்பு நான் பேசுறேன். வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ரஜினி கமல் மட்டுமே இப்போதைக்கு மாற்றா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை தாண்டியும் கூட தேர்தல் நெருங்கும் பொழுது இன்னும் புதிய மாற்றை சொல்லிக்கொண்டு நபர்கள் வரக்கூடும். ஆனால் உண்மையான மாற்று யாராக இருக்கப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கட்டும். நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் 4 பேருக்கும் தென்னின் சார்பிலே மிகுந்த நன்றி. நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.